இன்னைக்கு நம்ம மீன லக்னத்தில் பிறந்தவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மீன லக்னக்காரர்கள் என்று பார்த்தால் இவர்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஒதுங்கி விலகி இருக்கவே விரும்புவார்கள். வெரி மச் அலூஃப், செக்ளூடட் அண்ட் தே வாண்ட் டு பி அலோன். மிகவும் அமைதியாக ஆன்மீக உணர்வுடன் ஒரு சரணாலயத்தில் இருப்பது போன்ற ஒரு உணர்வை இவர்கள் கொடுப்பார்கள். தியானத்தை அதிகம் விரும்புவார்கள். திரை மறைவில் செயல்படுவதையே விரும்புவார்கள். அதாவது ஒரு திரைக்கு பின்னால் செய்யக்கூடிய வேலைகள் தான் இவர்கள் அதிகம் விரும்புவார்களே தவிர, தனக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுத்து கொண்டு ஒரு லைம் லைட்டில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார்கள். இவர்கள் வாழ்ந்த குடும்பத்தை பற்றி கூற வேண்டுமானால் மிக சுறுசுறுப்பான தாய் தந்தையரை உடையவர்கள். குழந்தைகளை பலவிதமான துறைகளிலே ஈடுபடுத்தி ஊக்குவித்து வளர்த்திருப்பார்கள். விளையாட்டுத் துறை மட்டுமல்ல, ஒழுக்கமான எந்த செயல்பாடுகளிலும் இவர்களது தாய் தந்தையர்கள் ஈடுபடுத்தியிருப்பார்கள். இந்த லக்னக்காரர்களின் ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் கெட்டிருந்தால் இந்த லக்ன குழந்தைகளின் தந்தை குடிகாரனாகவோ, கெட்ட நடத்தையில் ஈடுபாடு கொண்டவனாகவோ அல்லது கெட்ட வார்த்தைகளை உபயோகிப்பவனாகவோ இருப்பான். குடும்பத்தில் சூறாவளிதான் வீசும் சமயத்தில் இந்த குழந்தைகளின் தந்தை இன்ஜினியராகவோ, போலீஸ்மேன் ஆகவோ, மருத்துவத்துறையை சேர்ந்தவராகவோ அல்லது அரசாங்க அதிகாரிகளாகவோ இருப்பார்கள். இந்த லக்னக்காரர்களின் வார்த்தைகள் மிக அழுத்தமாக இருக்கும், அடுத்தவர்களை கட்டி போடுவதாக கூட இருக்கும். அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான பேசும் சக்தியை உடையவர்கள். உடன் பிறந்தவர்களுடன் இவர்களது உறவு நல்ல முறையில் இருக்கும். குடும்பமே நல்ல கம்யூனிகேட்டிவ் ஆக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், நல்ல கருத்து பரிமாற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய குடும்பம். தேவையற்ற வெட்டி பேச்சுகளில் இவர்கள் ஈடுபாடு காட்ட மாட்டார்கள். இந்த லக்னக்காரர்களின் தாய் இவர்களை சிறந்த படைப்பாற்றல் மிக்கவர்களாக வளர்த்திருப்பார்கள். படிப்பை பொறுத்தவரை இவர்கள் தங்களது பாடங்கள் தங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் மட்டுமே அதில் கவனம் செலுத்துவார்கள், அக்கறை காட்டுவார்கள். சிலருக்கு வந்து கணித பாடமோ பிசிக்ஸோ பிடிக்காமல் போகலாம். அது மாதிரி ஈடுபாடு இல்லாத விஷயங்களில் இவர்கள் கவனக்குறைவாகவே இருப்பார்கள். இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவி உறவு என்று வரும் பொழுது எமோஷனல் அட்டாச்மெண்ட்டை அதிகம் எதிர்பார்ப்பார்கள். பிறவிலேயே இவர்கள் நல்ல படைப்பாளிகளாகவோ ஆன்மீக குருக்களாகவோ இருப்பார்கள். இவர்களது விரோதிகள் என்று வரும்போது மறைமுக எதிரிகள் அதிகம். தந்தை வழி கடன்கள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். தான் யாரிடமும் கீழ்ப்படிந்து பணியாற்றுவதை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். இவர்களது மேலதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக இருந்தால் அதை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். பல சமயம் இந்த லக்னக்காரர்கள் தங்கள் தந்தையை எதிரிகளாகத்தான் பார்ப்பார்கள். இந்த லக்னக்காரர்களின் வாழ்க்கை துணை யதார்த்தமானவர்களாக இருப்பார்கள். ஆனாலும் சிறந்த பேச்சாளர்களாகவும் இருப்பார்கள். நல்ல புத்திசாலிகளாகவும் இருந்து குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்துவார்கள். அதை தவிர இவர்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுப்பவர்கள் குடும்பத்தை மட்டுமல்லாமல் குடும்ப சொத்துக்களையும் திறம்பட நிர்வகித்து கையாள்வார்கள். பணத்தை நல்ல முறையிலே முதலீடு செய்வார்கள். இந்த லக்னக்காரர்கள் தத்துவவாதிகளாக, சிறந்த வரலாற்று ஆசிரியர்களாக இருப்பார்கள். சிலர் மத குருவாகவும் இருப்பார்கள். இந்த லக்னக்காரர்கள் ஆன்மீக ஈடுபாடு அதிகம் கொண்டவர்கள். சிலர் ஃபினான்ஷியல் அட்வைசர்களாக இருப்பார்கள். தேவையில்லாத விஷயங்களிலே அதிக ஈடுபாடு காட்ட மாட்டார்கள். நண்பர்களை தேர்வு செய்வதிலும் மிகவும் கவனம் செலுத்துவார்கள். தே ஆர் வெரி சூசி. பணவரவு என்பது இவர்கள் வாழ்க்கையில் மெதுவாகத்தான் இருக்கும். அதாவது ஒரு 30-35 வயதிற்கு மேல்தான் இவர்களுக்கு பணவரவு இருக்கும். கூடிய விரைவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன்.